கடும் இழுவரியில் தேர்தல் முடிவுகள். எந்த கட்சிக்கும் கிடைக்காத தனி மெஜாரிட்டி. திடீரென பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடுவுக்கு அழைப்பு விடுத்த மு க ஸ்டாலின். செய்வது அறியாது திகைத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக. இது பற்றிய முழு விவரத்தை விடுவ பார்க்கலாம். மிகுந்த பரபரப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் இன்றைய தினம் லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது. இதில் கருத்து கணிப்பு முடிவுகளை பொய்யாக்கி இந்திய கூட்டணி 230 மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிச்சிட்டு வருது. அதே போல் பாஜக கூட்டணி 350 மேற்பட்ட இடங்களில் வெல்லும் அப்படின்னு பெரும்பாலான ஊடகங்களில் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணி 300 குறைவான இடங்கள்லேயே முன்னிலை வகிச்சிருக்கு. அதோட பாஜக தனித்து 240 குறைவான இடங்கள்லேயே முன்னிலை வகிச்சிட்டு வருது. இதன் மூலம் பாஜகவிற்கும் தனி பெரும்பான்மை வந்து கிடைக்கல. கூட்டணி கட்சிகளின் மூலமாகவே பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் மூலம் பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காது. அத்துடன் இந்திய கூட்டணிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிரும். இதன் மூலம் இந்த இருவரையும் இந்திய கூட்டணிக்கு இழுக்க இந்திய கூட்டணி தலைவர்கள் தற்போது முயற்சி மேற்கொண்டு வர்றாங்க. இதனை அறிந்த பிரதமர் மோடி முன்னதாகவே தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு அழைப்பு விடுத்து பேசியிருக்கார். அவரிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுது. இதற்கிடையில் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோருடன் இந்திய கூட்டணியின் மூத்த தலைவரான சரத்பவார் அவர்களும் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறதா கூறப்படுது. இவர்களோடு பாஜக இல்லாத கூட்டணி ஆட்சியை அமைக்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுது. இந்திய கூட்டணிக்கு ஆதரவு அளித்தால் அமைச்சரவையில் முக்கிய இடம் வழங்கப்படும் அப்படின்னும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியுது. தெலுங்கு தேசம் இந்திய கூட்டணியை ஆதரித்தால் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியும் இந்திய கூட்டணியை ஆதரிக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அதோடு இல்லாமல் பிரதமர் பதவியும் வழங்க சந்திரபாபு நாயுடுவுக்கு தூது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது. இதற்கிடையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக தெரியுது. அப்போது மு க ஸ்டாலின் அவர்களும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு சந்திரபாபு நாயுடுவுக்கு வலியுறுத்தியதாக கூறப்படுது. இதன் மூலம் தனி கட்சியாக பாஜக 230 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போது கூட்டணி கட்சிகளின் உதவியோடு இந்திய கூட்டணியே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னு கூறப்படுது. அதாவது தற்போது உள்ள சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு கூறப்படுது. தனி மெஜாரிட்டி பெறுவதற்கு பாஜகவிற்கு இன்னும் 40 இடங்களுக்கு மேலே கிடைக்கணும். ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பது கடினம். ஏனென்றால் மோடி அவர்கள் பிரதமராவதற்கு என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்காமல் போகலாம். உதாரணமாக நிதிஷ்குமாருடைய ஜேடிஓ பீகாரில் 15 இடங்களில் முன்னிலை வகிக்குது. சந்திரபாபு நாயுடுவுடைய தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்தில் 15 இடங்களில் முன்னிலை வகிக்குது. இவங்க என்டிஏ கூட்டணி தான், ஆனாலும் மோடியுடன் அத்தனை நெருக்கம் கிடையாது. பாஜகவை ஆதரித்தாலுமே கூட மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் கடுமையாக எதிர்க்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள்லாம் ஒரு காலத்தில் மோடி அவர்களை கடுமையாக எதிர்த்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் தற்போதைய சூழலில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்க இது பற்றி? மேலும் இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு என்ன தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு, நீங்கள் இது மூலமாக என்ன உணர்றீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பல தகவல்கள் வீடியோஸை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.